கோவிட் நைன்டீன் தொற்றினால் மரணமடைகின்றவர்களில் முப்பது வீதமானவர்கள் கோவிட் நிமோனியா நிலைமையினால் மரணமடைவதாக விசேடு சட்டமன்ற வைத்தியர் பெரியரா குறிப்பிட்டிருக்கிறார் கோவிட் நைன்டீன் தொற்றினால் மரணமடைந்தவர்களின் சடலங்களை பிரேத பரிசோதனைக்கு ஊடாக இந்த விடயம் தெரியவந்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இதுவரையில் நூறுக்கும் அதிகமான கோவிட் சடலங்கள் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே கோவிட் நைன்டீன் நிமோனியா நிலைமைக்கு முன்னதாக நுரையீரர்களில் ஏற்படும் சிக்கல்கள் தொடர்பில் முதல் தடவையாக இலங்கை கண்டறிந்திருக்கிறது கோவிட் ால் மரணமடைந்தவர்களின் பரிசோதனைகளிலேயே இந்த நுரையீரல் சிக்கல் நிலை கண்டறியப்பட்டிருக்கிறது அந்த நோயினை தேசிய தொற்று நோயியல் நிர்வாகம் மற்றும் கொழும்பு கிழக்கு ஆதார வைத்தியசாலையின் விசேட சட்ட வைத்திய அதிகாரி சன்ன பெரேராவினால் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இந்த நோய் நிலைமைக்கு முன்னதாக ஏற்படும் நுரையீரல் சிக்கலானது எக்ஸியூட் லிம்போஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் நிமோன் கண்டறியப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கோவிட் நைன்டீன் தொற்று உறுதியாக ஆரம்ப கால பகுதியிலேயே இந்த நுரையீரல் சிக்கலை முதல் கட்ட அறிகுறியாக அறிந்து கொள்ள முடியும் என தேசிய தொற்று நோயியல் நிர்வாகம் மற்றும் கொழும்பு கிழக்கு ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி சன்னதிரேரா தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது